ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யுவர் பி வித் அனலக்ஷ்மி அகிலன். இன்னைக்கு என்னடா ரொம்ப வீடெல்லாம் சுத்தி கச்சக்கச்சான்னு போட்டு வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? நாளைக்கு வரலட்சுமி விரதம், அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இப்ப நான் பூ கட்டிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு பண்டிகைகள் அப்படின்னா தீபாவளி பொங்கலுக்கு அப்புறம் அப்படின்னா வரலட்சுமி விரதமும் விநாயகர் சதுர்த்தியும். அது எல்லா வருஷமும் நான் ரொம்ப விமர்சையா கொண்டாடிடுவேன். அதுக்கான கொடுப்பின கடவுள் எனக்கு எல்லா வருஷமும் கொடுத்துட்டு இருக்காரு, இந்த வருஷமும் கொடுத்துட்டு இருக்காரு. வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே செல்வம் அப்படின்னாலே முதல்ல பணத்துக்கு மாத்திரம்தான் யோசிப்போம். ஆக்சுவலாக வரலட்சுமி விரதத்துக்கான நோக்கம் வந்து அது கிடையாது. நம்மளை மனசு நிம்மதியாக எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈடு கொடுத்து தாங்கி அதை சமாளித்து வரக்கூடிய அந்த தைரியத்தையும் கொடுக்கறதுக்கான பேர் தான் செல்வம்னு சொல்லுவாங்க. அந்த செல்வத்தை இந்த வருஷம் ஃபுல்லும் கொடுத்ததுக்கு இன்றைக்கி வந்து தேங்க்ஸ் கிவிங் டே நாளைக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ப்ரிப்ரேஷன், நாளைக்கு அந்த செலிப்ரேஷன்ஸ். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ப்ரிப்ரேஷன் வ்ளாகில் இன்றைக்கி முத நாளே என்னெல்லாம் என்னால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதில் இருக்கிறது ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி இந்த ப்ரிப்ரேஷன் வ்ளாக் போட்டிருக்கேன். நிச்சயமாக நீங்களும் முன்னாடி நாளே ஏதாவது ஒன்று சீக்கிரமாக செஞ்சு மறுநாள் காலையிலுக்கு ரொம்ப சூப்பராக உங்களோட வரலட்சுமி விரதத்தை அட்டகாசமாக கொண்டாடுங்க. ஸோ இந்த வ்ளாக் ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு ஒயிட் கலர் உருளைக்கிழங்கு குருமா, செட்டிநாடு கல்யாண குருமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ரொம்ப சிம்பிள். எண்ணெய் விட்டு எல்லா மசாலா பொருளும் போட்டுட்டு பூண்டு இஞ்சி போட்டு வதக்கிடுங்க. வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம், எங்களுக்கு காரம் ஜாஸ்தி எடுக்கணுன்றதுக்காக நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் கம்மியாக போட்டுட்டாலும் நல்லா தான் இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கின பிறகு அதில் ஒரு ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துக்கோங்க. தனியாக இருந்ததுன்னா தனியாவும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போட்டு, வர மல்லி இருக்குல்ல அதையும் சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வர மல்லி இல்லாததுனால தனியா பொடியே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது தனியா பொடி சேர்த்ததுமே உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த லைட்டான சூட்லேயே அது ஸ்மெல் வந்துடும், நல்லா வந்துடும், இல்லைனா கருகிடும். இது நல்லா தனியாக அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. மறுபடியும் எண்ணெய் விட்டு விரிஞ்சி இலை, கல்பாசிப்பூ, ஏலக்காய் இது மாத்திரம் முதல்ல தாளிச்சுக்கோங்க. இது அரைச்சா ரொம்ப ஸ்மெல் வந்துடும், விரிஞ்சி இலை அரைக்கக்கூடாது. அதனால் அந்த மசாலாஸ் மாத்திரம் மறுபடியும் வந்து நீங்கள் வெங்காயம் வதக்கிறப்போ வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் ஒரு ஸ்மெல்காக, ஒரே ஒரு தக்காளி தான். இதுக்கு தக்காளி கம்மியாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிப்போம் லாஸ்ட்டாக, அந்த கலரும் வந்து சேஞ்ச் ஆகாது, ஒரு பிங்கிஷாக மாறும் இல்லையா, அதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா கொதிச்சிடும். அந்த ஸ்மெல் ஏற்கனவே வதக்கினதுனால பச்சை ஸ்மெல் போயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதித்த பிறகு நான் உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன், அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கல்யாண குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பெஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னா, ஒரு ஒர்க் நடந்துகிட்டே இருக்கப்போ பேரலலாக இன்னொரு ஒர்க்கையும் பார்க்குறது தான். ஸோ அட் அ டைம் உங்களுக்கு ரெண்டு ஒர்க் முடிஞ்சிடும். சமையல் ஆகிட்டே இருக்கிறப்போ சுவாமி ஜாமான் க்ளீன் பண்ணுறதும் வேலை முடிஞ்சிடுறதுக்காக அதுவும் இதுவும் பேரலலாக பண்ணிகிட்ருக்கேன். வழக்கமாக பித்தளை சாமானுக்கு நான் பீத்தாம்பரியும் வெள்ளி சாமானுக்கு ரூபேரியும் யூஸ் பண்ணுறேன். பட் ரூபேரி வந்து கையில் இருக்க மேலே இருக்க ஸ்கின் எல்லாத்தையும் லைட்டாக பீல் ஆஃப் பண்ணுது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப க்ளீனான ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுனால அதே தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். Thank you.
ஸோ ரெண்டு பேருக்கும் பேரலாம் முடிச்சாச்சு. சுவாமி ஜாமானும் க்ளீன் பண்ணியாச்சு, லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ஃபர்தராக நெக்ஸ்ட் ஒர்க்லாம் பண்ணணுன்றதுக்காக ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி சைட் டிஷ்ன்றது ஒரு தனியாக காயெலாம் எதுவும் பண்ணலை, கூழ்வடகமே இருந்தது. குர்மான் கூழ்வடகத்தை வச்சு சமாளித்தாச்சு. நெக்ஸ்ட் டேக்கு தேவையான தேங்காய் அதெல்லாம் திருவிட்டுருக்கேன். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், தேங்காய் வழக்கமாக திருவி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்குள்ளார நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே போனால் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. இதே நீங்கள் ஃப்ரீசரில் சின்ன 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 பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுது. அப்புறம் நீங்கள் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதே ஃப்ரெஷ்னஸ் வந்து ரீட்டைன் ஆகுது. ஸோ ரொம்ப நாள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு 2-3 டேஸில் எடுக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜ் பார்ட்ல ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கு தேவையான ஸ்வீட்டுக்கு வெல்லம் வந்து பாக எடுத்துகிட்ருக்கேன். வெல்லப்பாகுக்கு மேலே சின்ன சின்னதாக சீவி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, இது சும்மா தண்ணி கரையிற அளவுக்கு, ரொம்ப கெட்டி பாகலாம் அவசியம் கிடையாது. நார்மலாக சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டிங்கனாலே வந்து கரைஞ்சிரும். கரைஞ்ச ஸ்டேஜ்லேயே எடுத்து நீங்கள் வடிகட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பாகு ரெடி பண்ணியாச்சு, இனி இதை வடிகட்டி விட வேண்டியது தான். வடிகிறது ஸோ வெள்ள பாகு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஏலக்காய் பொடி. அதையும் இன்றைக்கே ரெடி பண்ணிட்டேன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் டேக்கு. ஸோ ஏலக்காவும் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு மிக்சியில் கரக்கரைன்னு அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் முன்னாடி நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம பண்ணுறப்போ அந்த டே அன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், இல்லாட்டா என்ன பண்ணுறோன்றதே நம்ம மைண்டில் இருக்காது. ஸோ குக்கிங்க்கு தேவையான விஷயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து ஃபுல்லுமே பூஜைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பூ கட்டிகிட்ருக்கேன். எனக்கு பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். இது இப்போ நான் கட்டுறது வந்து ரியல் பூ கிடையாது, ஏற்கனவே லாஸ்ட் வ்ளாகில் காமிச்ச மாதிரி அந்த சோலாவூரில் பண்ண அந்த மல்லிகைப்பூ. அது முடிஞ்ச அளவுக்கு நிறைய பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது நீளமாக ஒரு சரம் மாதிரி கட்டிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலாக எதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நாளைக்கு ஃபுல்லுமே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் பூஜைக்கு. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்றதுக்காக அதையும் கட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த கிளாத்தில் தான் ஏதாவது ஒன்று வந்து அம்மனுக்கு அழகாக இருக்கிறத வந்து அலங்காரம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த எல்லோவும் பிடிச்சிருந்தது, ரெட்டும் பிடிச்சிருந்தது, அது பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்குது எதை ஃபைனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அம்மனுக்கு பின்னாடி ஒரு பேக்ட்ராப் வச்சு அழகாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் ஒரு தெர்மோகோல் மேலே சில்வர் கலர் ஒரு ப்ரோக்கெட் கிளாத் வந்து வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வச்சு லோட்டஸ் வச்சு ஜாஸ்மின் வச்சு ஒன்று ஒன்று வச்சு செட் பண்ணி பார்த்தேன். எது வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுச்சோ அது மாத்திரம் வச்சு ஃபைனலாக முடித்தேன். இதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ லக்ஷ்மிக்காக வைக்கிறோன்றதுனால ஒரு லோட்டஸ் வச்சு செட் பண்ணி பார்த்தேன். இங்கேருந்து பார்க்குறப்போ அழகாக இருந்தது, பட் அதை ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இல்லை. அதனால் கோட்டழி முதல்லேருந்து ஆரம்பி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் வேறு பேட்டர்னில் செட் பண்ணோம். இது அம்மாவாருக்கு வாங்கின அழகான ரொம்ப அழகான நகைங்கள்ங்க. மங்களன் மங்கள எல்லாமே கிடைக்கிது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது நான் செகண்ட் செட்டப் வச்சு பார்த்தேன். கொஞ்சம் லோட்டஸும் கொஞ்சம் ஜாஸ்மினும் ஒரு சின்ன ரோஸும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவும் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ ஃபைனலி இந்த பேட்டர்ன் தான் வச்சுருக்கேன். இதுலேயும் நாளைக்கு என்ன சேஞ்ச் பண்ணுவேன் எனக்கு தெரியாது. மேபி ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்குறது அம்மாவாருக்கு வாங்கின குட்டி அலங்கார நகைகள், ரொம்ப அழகாக இருக்குங்க. மங்களன் மங்கள் போனீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது, ஓரளவுக்கு பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அம்மாவாருக்கு வந்து சின்னதாக ஒரு ஜடை, பெரிய முகமாக இருந்ததுன்னா ரொம்ப அழகாகவே ரெடிமேடாகவே கிடைக்குது.
என்கிட்ட சின்ன விக்கிரகன்றதுனால நம்ம அரங்கான் கயிறு இருக்கு இல்லையா அதுலேயும் அழகாக சடை மாதிரி பின்னிட்டு கீழே வந்து அந்த குஞ்சலமுக்கு வந்து பிளாக் த்ரெட்டு ரெகுலர் நம்ம தையல் பண்ணுவோம் இல்லையா அதுலேயே வந்து அழகாக வந்து டசல்ஸ் மாதிரி பண்ணி பண்ணிட்டேன். இது மேலே வந்து சின்னதாக ஒரு கொண்டை வச்சா அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நம்ம பின்னினதையே அழகாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி அந்த இடத்துல நூல் வச்சு கட்டிட்டு மேலே சின்ன சின்ன கல்லுங்களுக்கு கூடிய அந்த பொட்டெல்லாம் இருக்கும்ல அதை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பூக்கடையை ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் இருக்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு. பூ வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பூ வந்து அம்மாவாருக்கு போடுறது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பூ வந்து நிறைய சுவாமிக்கு போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மனசு நிம்மதியாகும். அதை விட வந்து ரொம்ப எளிமையாக வந்து கடவுளை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வழி வேறு எந்த படடாவும் கிடையாது, மலர்கள் மாத்திரம்தான். இது நான் நிறைய அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு பூஜைக்கு வந்து பூ வைக்கிறேன்னோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பயுமே குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அப்படின்வாங்க. எனக்கு வந்து பூ வச்சு கொண்டாடுறது ரொம்ப பிடிக்கும். அது மாத்திரம் இல்லை, நான் எப்போ வந்து பூ வேணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு எங்கே இருந்தாலும் வந்துடும். அது என்னமோ கடவுளோட கிருபையோ என்னவோ தெரியல, எல்லா சமயத்துலையுமே அது நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஈவன் குவைத்தில் கூட பூவே கிடைக்காத சமயத்தில் கூட பெரம்பலூர்லேருந்து ஒரு இந்தியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து எனக்கு பூ கொடுப்பாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் எனக்கு எவ்ரி ஃப்ரைடே கொண்டு வந்து ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய ஃப்ளார்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நாளைக்குள்ள ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு இது என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இப்போ நான் பூ கட்டிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் இல்லைன்னா இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேக்ட்ராப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம் அந்த பேக்ட்ராப். இப்போதைக்கு இது இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எல்லா பூவும் கிடச்சிது எனக்கு. இந்த தடவை தாழம்பூ கிடைக்கல, மேபி நாளைக்கு மார்னிங் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபேவரட்டான மறிக்கொழுந்து, தாமரை, சாமந்தி, சாமந்திலே கெட்டி சாமந்தி, ரோஸ், மல்லிகை, இது மாத்திரம்தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. கொஞ்சம் அரளி கட்டிகிட்டு இருக்கேன், பார்க்க நல்லா ரெட்டாக அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் அது கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் தான் இந்த வேலையை முடிச்சாகணும். இன்னும் மாவிள தோரணம், கோலம், இதெல்லாம் மார்னிங் பண்ண வேண்டிய வேலை. அப்புறம் இது அம்மனுக்கு நாளைக்கு கட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற சாரீஸ் சாரீஸ்ன்னு சொல்கிறதா ப்ளவுஸ் பிட்ஸ்னு சொல்லதான் தெரியல. இதில் எது அழகாக இருக்கோ அதை தான் நாளைக்கு கட்ட போகிறேன், எதுன்னு தெரியல. அப்புறம் இது வந்து அம்மனுக்கு வாங்கினா அழகான நகைகள், முத்து முத்தான ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு இந்த தடவை. ஸோ அப்புறம் இது அம்மனுடைய ஜடை, இது அழகாக சின்னதாக ஒரு ஜடை, இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இது ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருந்த சோலாவுட்ல கட்டிகிட்டு இருந்த மல்லிகைப்பூ நல்ல மொட்டு மொட்டாக இருக்கும். இது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் நாளைக்கு என்ன ஆட் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. இன்னும் நைட்டு போகிறப்போ ஏதாவது ஐடியா கிடச்சிதுன்னா அதையும் வந்து நாளைக்கு இன்க்ளூட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு அந்த வ்ளாகில் காமிக்கிறேன். ஸோ இது இந்த ப்ரிப்பரேஷன் வ்ளாக். இந்த பூலாம் அம்மா வீட்டிலேருந்து வந்திருக்கு. பாரிஜாதம், கொடி பாரிஜாதம் அவ்வளோ பூத்திருக்கு. அதே மாதிரி இது என்ன என்ன பூ சொல்லுவோம், இது பேர் வந்துருச்சே வாடாமல்லி. வாடாமல்லி, கொடி பாரிஜாதம், அப்புறம் அம்மா வந்து அருகம்புல் நாளைக்கு பூஜைக்காக அருகம்புல் அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இந்த சிகப்பு கலர் ஸ்ரீ புஷ்பம்னு சொல்லுவாங்க இந்த சிகப்பு, இதுக்கு பேர் என்ன இட்லி பூ சொல்லுவோம்ல அது. அப்புறம் கொஞ்சம் மாவேலை, அப்புறம் வெத்தலை, நிறைய வெத்தலை, கொய்யாப்பழம், அதெல்லாமே அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ அம்மா தோட்டத்துலேருந்தும் இந்த இடம் வந்துருச்சு நிறையா. நம்ம மனசார செய்யணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு நம்ம ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் இந்த தடவை தாழம்பு வாங்கலையே, தாழம்பு இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு பதிலாக அடுத்த நிமிஷமே வந்து கொடி பாரிஜாதம் அங்கேருந்து வந்திருக்கு அம்மா வீட்டிலேருந்து. அதுவும் இவ்வளோ நிறைய பூத்துருக்கு, வழக்கமாக இருக்கிறத விட நிறைய பூ, அதை விட பெஸ்ட்டான விஷயம் அம்மாவாருக்கு கிடச்சிருச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ இப்போ வந்து நான் இதை கோர்த்துட்டு மிச்சம் இருக்க வேலையெல்லாம் பண்ணேன். பயங்கர டயர்டாயிடுச்சு, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணி பயங்கர டயர்டாயிடுச்சு. இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அந்த பூஜை வேலையை ஆரம்பிக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் தான் பண்ணிகிட்டு நினைக்கிறேன். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தான் நீங்கள் தெய்வத்தை எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ நாளைக்கு வரலட்சுமி விரதம் ரொம்ப நல்லா கொண்டாடுங்க. எல்லாருக்கும் தெய்வ அருள் கிடைக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.